ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் டானிக் தாங்க செய்ய போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்க ஒரு சில பொருட்களை வச்சு தாங்க செய்ய போகிறோம். வாங்க, செய்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அதுக்கு நமக்கு 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் முழு பாசி பயிருங்க. வெந்தயத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க, ஜவ்வுத்தன்மையும் இருக்கிறதால இது முடி வளர்ச்சிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுதுங்க. அதே போல் பச்சை பயிரில் இரும்பு சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து, மெக்னீஷியம்னு நிறைய இருக்குங்க. இது கூடவே கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகம், ஏபிசின்ற விட்டமின்களும் அதிகம் இருக்கிறதால நம்ம இதை தினமுமே பச்சையாகவே கொஞ்சம் சாப்பிடலாங்க. இளநரையெல்லாம் போக்குங்க. முடி வளர்ச்சிக்கு முடி கொட்டிய இடத்துலேருந்து புது முடியும் வளருங்க. நல்ல நம்ம இதை ஒரு பேக்காக செய்து அரைச்சி போட போகிறோங்க. பாருங்கள், இதை நம்ம சாதம் வடித்த கஞ்சி தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேங்க. ஓவர் நைட்டு ஊறினதுக்கப்புறம் எப்படி சூப்பராக அந்த வெந்தயமும் பச்சை பயிரும் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த கஞ்சி தண்ணியும் நல்ல குழகுழப்பு தன்மை இருக்குது. இதை வச்சே தாங்க அரைச்சிக்கணும். நல்லா ஒரு கட்டு கருவேப்பிலை, அந்த கருவேப்பிலை காயெல்லாம் இருந்தது அதையும் சேர்த்து போட்டுக்கிறேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துணியில் தொடச்சிட்டாங்க. இப்போ மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வடிகட்டிக்கலாங்க. ஆனால் இதுவே ரொம்ப க்ரீமியாக இருந்தது. நான் இதை அப்படியே ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். வாரத்துக்கு ஒரு 3 நாள் போட்டு குளித்தப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. நமக்கு முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகிருக்குங்க. இதை நான் போட்டு பார்த்துட்டு தாங்க இதை வீடியோவாக போடுறேன். பாருங்கள், ஒரு டைம் நான் அமெரிக்கா போயிருந்தப்போ நிறைய அந்த விண்டரால் முடி கொட்டுச்சு. அங்கேயே நான் கொஞ்சம் அரிசி ஊற வச்ச தண்ணியில் வெந்தயம் ஊற வச்சு அரைச்சி லைட்டாக பேக் மாதிரி போட்டுக்கிறது. அடிக்கடி சின்ன வெங்காயத்தையும் இது கூட பேக் மாதிரி போட்டேங்க. பாருங்கள், இதே போல் சிம்பிளாக கருவேப்பிலையும் வெந்தயமும் முழு பச்சை பயிரையும் வச்சு நல்லா ஒரு பேக் ரெடி பண்ணியிருக்கேங்க. இது நமக்கு ஒரு 4-5 முறை போட்டுக்கலாங்க. நல்லா வேர்கால்களில் மசாஜ் பண்ணிங்கன்னா நமக்கு முடி கண்டிப்பாக நல்ல ஸ்ட்ராங்காக ஆகுங்க. இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே முடி வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணும். எந்த வயசானாலும் பரவாயில்ல, இந்த பேக் நம்ம போட்டுக்கலாங்க. ரொம்பவே நல்ல சில்கியாகவும் இருக்குது முடி பார்க்குறதுக்கு. பாருங்கள், க்ரீமியாகவும் இருக்குது இந்த மாஸ்க்கு. இதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக நீங்களும். இது ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான். நம்ம கடையில் போய் நிறைய வாங்க போகிறதில்ல. காய்ந்த கருவேப்பிலைனாலும் கண்டிப்பாக அதில் இருக்க விட்டமின்கள் நமக்கு கிடைக்குங்க. பாருங்கள், எவ்வளோ நிறைய வந்திருக்கு. நம்ம தண்ணியெலாம் ஊற்றி அரைக்கக்கூடாது. இந்த அரிசி களைஞ்ச தண்ணியே ஊற்றி அரைச்சிக்கலாம். இல்லை இந்த கஞ்சி தண்ணி ஊற வச்சோம் இல்லைங்களா, அதுவே நல்ல க்ரீமியாக இருக்குது. அது கூட நம்ம ஃபில்டர் பண்ணி அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல வேர்க்கால்கள் முடி எல்லாத்துலேயும் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸில் வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.